தன்னோட இசைத்திறமை மூலமா மட்டுமே மேலே வந்து இன்னைக்கு இந்திய சினிமா அளவுல ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்கக்கூடியவர் தான் இசை புயல் ஏஆர் ரஹ்மான். இந்தியாவிலேருந்து கிளம்பி போய் ரெண்டு ஆஸ்கர் வாங்கின ஒரே இந்தியர் அப்படிங்கிற பெருமையும் இவருக்கு மட்டும்தான் சேரும். அப்படி தன்னோட இசை மூலயமா பல பேரை கட்டி போட்டு பல பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய ஏஆர் ரஹ்மான் தான் மனைவி கூட சேர்ந்து இரவுல ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் நடுரோட்டிலே பண்ணியிருக்காரு. அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த விஷயங்களை அவங்களே ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மனைவி பெயர் சாய்ரா பானு. இந்த தம்பதிக்கு கத்தீஜா, ரஹீமா, அமீர்னு சொல்லி மூணு பசங்க இருக்காங்க. இப்படி இருக்கும் போது ஏஆர் ரஹ்மான் ஒரு இன்டர்வியூல கலந்து பேசிட்டு இருக்கும் போது அவங்களுக்கே தெரியாம சர்ப்ரைஸ் கொடுக்கற விதமா ஏஆர் ரஹ்மானோட மனைவி அந்த மேடைக்கு வந்திருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க லைஃப்ல நடந்த ஒரு சில விஷயங்களை பத்தி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா ஆரம்பத்துல அவங்களோட காதல் கதையை பத்தி பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது ஏஆர் ரஹ்மான் அவங்களோட மனைவி ஏஆர் ரஹ்மான முதல் முதல்ல பார்க்கும்போது உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா, உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்களாம். அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் அவர்களும் அவங்க மனைவி கிட்ட நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கன்ஃபியூஷனோட தான் கேட்டிருக்காரு. அதுக்கு சாய்ரா பானு அவங்களும் அஃப்கோர்ஸ் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எங்க அப்பா அம்மாவுக்கும் அதுதான் பிடிச்சிருக்குது, அதனால உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் அவங்களோட கல்யாணத்துக்கு அவங்க ஓகே சொல்லியிருக்காங்களாம். சொல்ல போனா அவங்க மனைவி சாய்ரா கூட நம்மள மாதிரி தான் ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு தீவிர ஃபேனா இருந்திருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஏஆர் ரஹ்மான் கிட்ட அவங்களுக்கு பிடிக்காதான். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரஹ்மான் அவர்கள் கம்போஸ் பண்ற கிளாசிக்கல் சாங்ஸ் அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரோட கம்போசிங் மட்டும் கிடையாது, பொதுவாகவே கிளாசிக்கல் சாங்ஸ்னா அவங்களுக்கு பிடிக்காதான், கிளாசிக்கல் சாங்ஸ்ல மட்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மி அப்படிங்கிற மாதிரியும் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சார் கம்போஸ் பண்ற சாங்ஸ்ல இது நல்லா இருக்கு இது நல்லா இல்ல அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஓப்பனா அவங்க கிட்டே சொல்லிடுவாங்களாம். அந்த விஷயம் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குமா, ஏன்னா அவங்க வந்து எதெல்லாம் ஓகேன்னு சொல்றாங்களோ அந்த சாங் எல்லாமே ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஆர் ரஹ்மான் அவர்களே பல இடங்களில் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கலனா கூட அந்த சாங் அந்த அளவுக்கு ஹிட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த இன்டர்வியூல இன்னொரு விஷயத்தையும் சொல்லி பல பேர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நைட் டைம்ல ரைடு போறது இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்குமா, அதுலயும் குறிப்பா சாய்ரா பானு அதை அதிகமா விரும்புவாங்களாம். தன்னோட ஒய்ஃபை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அடிக்கடி பைக் எடுத்துக்கிட்டு அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு ரைடு போறத ஏஆர் ரஹ்மான் ஒரு வழக்கமாகவே வச்சிருந்திருக்காரு. அதுவும் ஹைவேஸ்ல தான் அதிகமா போவாங்களாம், ஹைவேஸ்ல ரொம்ப ஸ்பீடா ரொம்ப ஜாலியா போவோம் அப்படிங்கிற மாதிரி சாய்ரா பானுவே தெரிவிச்சிருக்காங்க. இதை கேட்டு அங்க சுத்தி இருந்தவங்க அதிர்ச்சி ஆயிருக்காங்க. அவ்வளோ நைட் டைம்ல ஹைவேஸ்ல ஏன் அவ்வளோ ஸ்பீடா போறீங்க, இது ரிஸ்க் இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ள கேள்வியை கேட்டிருக்காங்க. இதுக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மனைவி சாய்ரா பானு என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்துல எப்படி நான் ஏஆர் ரஹ்மான் அவர்கள்கிட்ட உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்டனோ அதே மாதிரி நல்லா பைக்கை ஸ்பீடாக ஓட்டக்கூடிய ஒரு கணவர் தான் நினச்சிட்டு இருந்தேன், அந்த ஒரு விஷயத்தை எனக்காக ரஹ்மான் அவர்கள் பண்ணாரு, அதனால எனக்கு இது பயம் கிடையாது சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரியும் எப்போ ஒரு நைட்டில் ரைடு கூப்பிட்டாலும் நான் யோசிக்காமல் போவேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்களை அந்த இன்டர்வியூவில் அவங்க ரெண்டு பேருமே ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.